இயேசு கிறிஸ்துவின் விளையற்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் தெய்வத்திற்கு ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கின்றோம். கேள் இஸ்ரவேலே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1:10 நாம் எடுத்துக்கொள்வோம். உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான்? என் பலிபீடத்தின் மேல் அக்கினியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டீர்கள். உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் கைகளில் உள்ள காணிக்கை எனக்கு உகந்ததல்ல. தெய்வம் ஏன் இந்த வார்த்தைகளை தம்முடைய ஜனங்கள் மீது சொல்ல வேண்டும்? கொஞ்சம் யோசித்து பார்க்கணுங்க. எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை பிரியமாக்க அழைத்து கொண்டு வந்தார். நேர்த்தியான காரியங்களுக்குள்ளாக அவர்களை பிரவேசிக்க வைத்தார். அற்புத அடையாளங்களோடு கூட அவர்கள் அந்த வனாந்தரத்தில் நடந்து வந்தார்கள். கானான் தேசத்திற்குள்ளாக பிரவேசிக்கும் போதும் அங்கே இருக்கின்றதான ஜனங்களை அப்புறப்படுத்தி அவர்கள் நேர்த்தியாக கட்டி வைத்திருந்ததான அந்த வீடுகளிலே அவர்களை குடிபுகுந்த வைத்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அவர்களுக்கு கட்டளையிட்டார். அதை தொடர்ந்து பிற்பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த ஜனங்கள் அந்த தெய்வத்தை மறந்து தம்முடைய விருப்பத்தின்படி தம்முடைய சுயமான காரியங்களுக்கு அதிகமாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய வாழ்க்கையினுடைய நோக்கங்களை கவனித்தால் தெய்வத்தை மறந்து போனவர்களாக இருந்தார்கள் என்று அங்கே வெளிப்படுகிறதை நாம் பார்க்கலாம். அதனாலே அவர்கள் அடிமையின் தேசத்திற்கு மீண்டுமாக பாபிலோனுக்கு அடிமைப்பட்டு போகின்றவர்களாக இருக்கிறார்கள். தேசம் பாழாய் போய்விடுகிறது. அந்த 70 வருடங்களிலே தெய்வம் மறுபடியும் அவர்களை கொண்டு வந்து அந்த தேசத்தில் வைக்கின்றார். அதனுடைய பின்னணியத்தை பின்பகுதியில் நாம் கவனித்தால் மறுபடியும் திரும்ப 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 இந்த தெய்வத்தை அவர்கள் மறக்கக்கூடியவர்களாக மறந்து போனவர்களாக செயல்படுகிறதை நாம் தொடர்ந்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இந்த மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திற்கு வரும்பொழுது இவருடைய காலங்களை எல்லாம் நிதானித்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த பழைய ஏற்பாட்டினுடைய முடிவு அங்கே சொல்லப்படுகிறது. ஆசாரியர்கள் இருந்தார்கள், ஆனால் ஆலயத்திலோ விளக்கு எரியவில்லை. வேதம் கையிலே இருந்தது, ஆனால் அதில் இருக்கின்றதான மகத்துவத்தை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் இருந்தார். தெய்வம் இருந்தார், ஆனால் தெய்வத்தை அவர்கள் பார்க்கல. தெய்வம் சொல்லுகின்றதான காரியத்தை கேட்கல. தெய்வத்திற்கு புறம்பாக அவர்கள் செயல்படுகின்றவர்களாக இருந்தார்கள். அப்படி என்றால் ஆசரிப்பின் கூடாரம் இருந்தது, அங்கே வேதமும் இருந்தது, தெய்வமும் இருந்தார். ஆனால் மூன்றையுமே அவர்கள் மறந்து போனதின் நிமித்தமாக வெளிச்சத்தினுடைய வாழ்க்கையை அவர்கள் இழந்து போனார்கள். அதனால 400 வருடங்கள் அந்த இருண்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவர்களாக அவர்கள் காணப்படுகிறார். தங்களுடைய விருப்பத்தின்படி செயல்படுகின்றவர்களாக தான்றோண்டிதனமாக அவர்கள் வாழ்கின்றவர்களாக அங்கே காணப்பட்டார்கள். இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, இன்ஃபர்மேஷன் என்ற ஒரு வார்த்தையும் ரெவலேஷன் என்ற ஒரு வார்த்தையும் உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வருகிறேன்.
இன்ஃபர்மேஷன் இருந்தால்தான் ரெவலேஷன் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது வேதத்திலே வேதத்தினுடைய நாட்டத்திற்குள்ளாக வேதத்தின் மீது பிரியம் வைக்கும் பொழுது அந்த வேதத்தினுடைய மகத்துவங்களுக்குள்ளாக அந்த இன்ஃபர்மேஷனை நாம் கலைப்பழிக்கொள்ள வேண்டும், அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தை உடையவர்களாக வேதத்திற்குள்ளாக நாம் போவோம் என்று சொன்னால், அதன் அடிப்படையில் நம்முடைய விருப்பம் எவ்வளவாக காணப்படுகிறதோ அதன் அடிப்படையில் நமக்கு ரெவலேஷன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நான் இப்பொழுது உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருப்பது இன்ஃபர்மேஷன். அப்படின்னா எனக்கு தெரிந்ததான இந்த இஸ்ரவேலுடைய பின்னணியங்கள், வேதத்தில் அவர்களை குறித்து சொல்லப்பட்டதான வாழ்க்கையினுடைய தன்மைகள், இந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து உங்களுக்கு நான் இப்பொழுது சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறேன். ஆனால் தெய்வம் கொடுப்பதோ ரெவலேஷன், நான் கொடுத்து கொண்டிருப்பது இன்ஃபர்மேஷன், தெய்வம் கொடுப்பதோ ரெவலேஷன். அந்த இந்த ரெவலேஷனுக்குள்ளாக தெய்வம் என்னை கொண்டு வந்தபடியினால இந்த பகுதியிலே தெய்வம் என்ன வெளிப்படுத்துகிறாரோ அதை உங்களுக்கு நான் என்ன செய்துன்னு இருக்கிறேன், இன்ஃபர்மேஷனாக கொடுத்துன்னு இருக்கிறேன். அப்போ ரெவலேஷன் எனக்கு தெரிந்ததினால் இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் கொடுத்து கொண்டு வருகிறேன். அப்போ இதில் கொடுக்கப்படுகின்றதான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த மூன்று காரியங்கள், அவர்கள் தெய்வத்தை மறந்து போனார்கள், ஆசரியத்துவத்தினுடைய மேன்மைகளை இழந்து போனார்கள், தெய்வம் இருந்த சூழ்நிலையில கூட அவரை ஒதுக்கி தள்ளிவிட்டார்கள், அவர்கள் காணிக்கை கொண்டு வந்தாலும் தெய்வம் அதை அங்கீகரிக்கல. அதான் இப்ப பாருங்க, இந்த 10வது வசனத்துல பார்க்கும், உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான்? நியாயமான ஒரு கேள்வி. அப்படித்தானே நடக்கும், அப்படித்தான் சம்பவங்கள், அதான் இன்ஃபர்மேஷன், அப்படிதான். ஆனால் என் பலிபீடத்தின் மேல் அக்கினியை கூலி இல்லாமல் கொடுத்துவும் மாட்டீர்கள் என்று அவர் சொல்றார். கூலி இல்லாம வேலை செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சேனைகளை கத்த சொல்லுகிறார். அவர்களை பிரியமாக நடத்தி கொண்டு வந்த கத்த சொல்லுகின்றதான வார்த்தை என்ன, உங்கள் மீது எனக்கு பிரியமில்லை. ஏன் பிரியமில்லை? நான் கொடுத்தேன் இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னே இன்ஃபர்மேஷன், அதனால தேவன் அவர்களிடத்துல பிரியமில்லாமல் இருக்கின்றவராக இருக்கின்றார். அடுத்து சொல்றாரு, உங்கள் கைகளில் உள்ள காணிக்கை எனக்கு உகந்ததல்ல அப்படின்னு சொல்லிட்டு 11வது வசனத்துல அவர் என்ன சொல்லுகிறார், சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமும் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும் என்று அவர் சொல்கிறார். என் நாமும் ஜாதிகளுக்குள்ளே, இஸ்ரவேல் தேசத்துக்கு மட்டுமல்ல எல்லா ஜாதிகளுக்குள்ளாக அந்த மகத்துவம் இருக்கும் என்று சொல்லிட்டு எல்லா இடங்களிலும் என் நாமத்திற்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறார். அப்போ தூபம் செலுத்துகின்றதான ஒரு அனுபவத்திற்குள்ளாக உலகம் கடந்து போகும். என்னுடைய ஜனங்களோ அதை செய்யாமல் இருக்கிறார்கள், ஆனால் உலகம் அதை செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதை அங்கே அவர் சுட்டி காட்டுகிறார். அந்த காணிக்கையை அவர்கள் செலுத்தப்படும் பொழுது என் நாமும் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார். அப்போ இந்த இருண்ட காலத்தினுடைய தன்மைகள் அந்த இடத்துல மாறுவதற்கு தேவனுடைய மகத்துவமான காயம் வருகின்றதான நேரத்தில், அந்த இருண்ட காலம் முடிகின்றதான பொழுது ராஜாவாகிய இயேசு இந்த உலகத்திற்கு வருகின்றவராக, அவர் மேசியாவாக இம்மானுவேலாக இயேசுவாக இந்த உலகத்திலே அவதரிப்பதற்கு யோவான் ஸ்நானன் அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகின்றார். அந்த வழியை ஆயத்தப்படுத்துகின்றதான அந்த நேரம்தான், அதிலிருந்து உலகமானது இயேசுவை நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக திரும்புகிறார்கள். என் ஜனங்களோ மறந்து போனார்கள், ஆனால் நான் அவர்களை மறக்காத படிக்கு. ஒருவேளை மறந்தது போல அந்த நாட்கள் காணப்படும், ஆனால் மறக்காமல் அந்த ஜனத்தை மீட்டெடுப்பதற்காக என் இயேசுவை இந்த உலகத்திற்கு தெய்வம் அனுப்புகின்றார். அப்போ அவர்கள் மத்தியில
மீண்டும் ஆக்க அந்த அனுபவம் மாற்றப்படுகிறது. அவர்கள் இந்த கிறிஸ்துவை அறியக்கூடியதான அறிவுக்குள்ளாக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட நாம் இப்பொழுது அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் உலகம் எங்கிலும் இருக்கிறவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள். அதான் அவர் சொல்றார், என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும். எல்லா இடங்களிலேயும் எல்லா ஜாதிகளுக்குள்ளாகும், உலகம் எங்கிலும் இருக்கின்றதான, சூரியன் உதித்து மறைகின்றதான எல்லா இடங்களிலேயும் தெய்வத்துடைய மகத்துவம் காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த மகத்துவம் அவர்கள் சொல் கொடுக்கக்கூடியதான அந்த காணிக்கைகளை தேவன் அங்கீகரிக்கின்றவராக, அவருக்காக ஏறெடுக்கப்படுகின்றதான அந்த தூபத்தை தேவன் நுகருகின்றவராக இருக்கிறார் என்பதை இந்த நாளிலே நாம் விளங்கிக் கொள்ளுகின்றோம். எனவே மீண்டும் ஆக்க இந்த ஜனங்கள் இந்த காணிக்கையை செலுத்தத்தக்கதாக, அவர்கள் மத்தியிலிருந்து தெய்வத்தை நோக்கி அந்த தூபம் எழும்பத்தக்கதாக, விண்ணப்பங்கள் எழும்பத்தக்கதாக, ஜபங்கள் ஏறெடுக்கப்படத்தக்கதாக, அந்த ஜனங்களுடைய மனது மாறக்கூடியதாய் மறுரூபமாகக்கூடியதாய் வசனத்தை அவர்களுக்குள்ளாக்க இப்பொழுது நாம் அனுப்புவோம். கர்த்தர் நேர்த்தியான காரியங்களை அந்த ஜனங்கள் மத்தியில இப்பொழுது செய்வாராக. ஆமென். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை நோக்கி நாங்கள் முழங்கால் படியிட்டு பரிசுத்த ஆவியானவருடைய சம்பூர்ண வழி நடத்துதலினாலும் ஆலோசனைகளினாலும் திட்டங்களினாலும் பிதாவே உம்மிடத்தில் கிட்டி சேரத்தக்கதாக இயேசு கிறிஸ்து என்ற விலையேற பெற்ற அந்த நாமத்தை எங்களுக்கு அருளி செய்து இப்பொழுதும் தகப்பனே உம்முடைய ஜனங்களுக்காக உம்மிடத்திலே நாங்கள் விண்ணப்பிக்க எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த தருணத்திற்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இஸ்ரவேல் ஜனத்திலே ஆண்டவரே அவர்களுக்கு மறந்து போகிற ஒரு தன்மை இல்லாதபடி கிறிஸ்து என் தேவனே இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்ப சில காலங்கள் முன்பதாக அவர்களிடத்தில் காணப்பட்டதான சில தவறுகளை நாங்கள் இப்பொழுது தியானித்தோம். ஆண்டவரே அது போல இப்பொழுதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இரகசிய வருகைக்கு முன்பதாக உபத்திரவ காலங்களும் மகா உபத்திரவ காலங்களும் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அவர்களிடத்தில் அதே விதமான ஒரு பாவங்களோ அக்கிரமங்களோ மீறுதல்களோ காணப்படாத படிக்கு என் தேவனுடைய வழி நடத்துதலுக்காக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் பூமியிலே இறங்கி எங்களுக்கு உள்ளாக வாசம் செய்யத்தக்கதான ஆண்டவரே சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் எங்களுக்கு நீர் தந்ததின் பேரிலே நாங்கள் தைரியத்தோடு கிருபாசன தண்டையிலே நின்று இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமையின் ஆளுகைக்குள்ளாக இஸ்ரவேலர்களை கொண்டு வருகிறோம். என் தேவனே ஒருவேளை அவர்கள் ஆண்டவரே அவர்கள் கண்கள் மூடப்பட்டு இருக்கலாம், தீர்க்க தரிசன நிறைவேறுதலுக்காக ஒரு பங்கு கடினப்பட்டு இருக்கலாம், ஆண்டவரே ஒரு பங்குக்கு நீர் வேறு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரே இஸ்ரவேல் தேசம் முழுவதிலேயும் எருசலேம் பட்டணத்தார் மக்கள் மத்தியிலே யூதர்கள் மத்தியிலே தகப்பரே உம்மை மறந்து போகின்றதான ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே இல்லாத படிக்கு என் தேவனே உம்மை நினைக்கின்ற நினைவை அவர்களுக்கு தந்துள்ள வேண்டுமா இந்த வேளையிலே அந்த ஜனங்களுக்காய் செபிக்கிறோம். நீ செய்த மகத்துவங்களை அவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள், அதை ஆண்டவரே வாழ்க்கையிலே அவர்கள் அபியாசப்படுத்தத்தக்கதாக உடைய மகத்துவங்களின் தன்மைகளை நினைத்து நினைத்து எண்ணி எண்ணி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அவர்கள் அறிக்கையிடத்தக்கதாக அவர்கள் வாயிலே துதியின் ஆவி இருப்பதாக என்று நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம். தகப்பரே உம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள், ஆமென்றும் ஆமேன் என்றும் சொல்லப்படுகின்றதான வார்த்தைகள், ஆவியாயும் ஜீவனமாயும் கிரிய செய்கின்றதான உம்முடைய வார்த்தைகள் அப்பா நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சர்வ வல்லவரான சர்வ வல்லமை உள்ளதான இயேசு கிறிஸ்து என்ற நாமத்து நிமித்தம் நாங்கள் இந்த வேளையில தேசத்தை இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து சொல்லுகிறோம், யூதர்களை பார்த்து சொல்லுகிறோம். தகப்பரே 12 கோத்திரங்கள் கோத்திரம் கோத்திரமாக தலைமுறை தலைமுறையாக
இவர்களுக்கு உள்ளாக உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்முடைய பிரமாணங்கள் அவர்கள் நாவில் எழும்புவதாக அவர்கள் உதடுகளில் வெளிப்படுவதாக என் தேவன் செய்த நன்மைகளை அவர்கள் அறிக்கையிடுவார்களாக அவர்கள் சரித்திரத்தை படித்தவர்கள் கல்விமான்களாய் இருக்கின்றபடியினாலே ஆண்டவரே உம்மை மறந்து இந்த உலக மாயையிலே சென்று விடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவருடைய சம்பூர்ண வழி நடத்துதல் அவர்களை இந்த வேளையிலே ஆளுகை செய்யும்படிக்கு ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும் பொழுது அந்த ஆளுகைக்குள்ளே அவர்கள் அடங்கி இருக்கும்படிக்கு அந்த தேசத்தின் மக்களை ஆண்டவரே அந்த கோத்திரங்களை என் தேவன் கண்ணோக்கி பார்த்து அவர்களுடைய உணர்வுகளிலே ஒரு அற்புதத்தை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களது உணர்வுகளிலே ஆண்டவரே பிரகாசம் அடைவார்களாக என்று விண்ணப்பிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு உம்முடைய வெளிச்சத்திலே நடக்கக்கூடிய ஆண்டவரே உள்ளார்ந்த உணர்வுகள் அவர்களுக்கு உண்டாகட்டும். உம்முடைய வேத வாக்கியங்களை கண்ணோக்கி பார்க்கட்டும். ஒரு தெளிந்த புத்தியை அவர்களுக்கு நீ தந்தருள வேண்டுமாய். ஆண்டவரே தெளிந்த புத்தியை தந்தருளுகிற ஆவியை நீர் அவர்களுக்குள்ளே அனுப்பும்படிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, விண்ணப்பிக்கிறோம். ஏனென்றால் நீர் ஆண்டவரே வேத வாக்கியத்திலே சொல்லப்பட்டதின்படி ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவுக்குள்ளே வரும் பொழுது அதற்கு ஏற்ற ஞானத்தையும் தெளிந்த புத்தியையும் அருளுகிற ஆவியை நீர் தந்தருளுவீர் என்று இந்த வாக்கியத்தின்படியே உம்மிடத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை இஸ்ரவேலுக்குள் நிறைவேறுவதாக. தகப்பனே இந்த ஜெபத்தை உம்முடைய பாதத்தில் என் சிங் தேவனுடைய சிங்காசனத்தின் பாதத்தில் வானம் உமது சிங்காசனம் பூமி உமது பாதப்படி ஆண்டவரே அதை நாங்கள் வைத்து ஆண்டவரே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் பரிசுத்த ஆவியானுடைய சம்பூர்ண வழிநடத்தலுக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அந்த காரியம் நிறைவேறுவதாக என்று சொல்லி உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆவிக்குரியதான இஸ்ரவேலர்களே கேளுங்கள், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென்.